ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட முக்கியமான சில இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இன்னைக்கான ஆஃப்லைன் டோக்கன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க, என்ன டைம்ல இருந்து இந்த 2-3 நாளா ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட்டை பார்க்க போறோம். அதுக்கப்புறமா இலவச தரிசனத்துல டோக்கன் இல்லாம போறவங்களுக்கு இப்ப க்ரௌட் வந்து எப்படி இருக்கு, நார்மலா இருக்கா என்ன அப்படின்றத பத்தியும், அதை தவிர நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்போ ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு ரெகுலரா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லயும் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, டிசம்பர் மாசத்துல விஐபி பிரேக் தரிசனத்தோட நேரம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கனால சாஃப்ட்வேர் அப்டேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து இன்னும் ஓபன் ஆகாம இருக்கு. ஒவ்வொரு மாதமுமே வந்து 20ஆம் தேதி மேல அந்த மாச கடைசிக்குள்ள எல்லாமே ஓபன் பண்ணி திருமலையோட ரூம்ஸ்மே வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த டைம் மட்டும்தான் வந்து டிசம்பர் மாசத்துக்கான உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நவம்பர் மாசம் வந்து இன்னைக்கு 6ஆம் தேதி வரைக்கும் வந்து ஆயிடுச்சு. அதுக்கான ஒரே ஒரு ரீசன், இந்த விஐபி பிரேக் தரிசனத்தை அவங்க சேஞ்ச் பண்ணிருக்க ஒரு ரீசன்னாலதான் 15ஆம் தேதிக்குள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் கன்ஃபார்மா வந்து டிடிடி அபிஷியலா அப்டேட் பண்ணாதான் நமக்கு என்னைக்கு வரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். மேபி நம்ம எதிர்பார்க்கலாம் 15ஆம் தேதிக்குள்ள வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 20ஆம் தேதிக்கு மேல இந்த மாசத்துல என்னென்ன அப்டேட் வரும்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி மாசத்துக்கான 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசன டிக்கெட், டிசம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்சனம் டிக்கெட், டிசம்பர் மாசத்துக்கான திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங், இதெல்லாமே டிசம்பர் மாசம் சம்பந்தப்பட்டு வரும். ஜனவரி மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த சேவாவோட டிக்கெட்டும் இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல ஓபன் பண்ணுவாங்க. ஜனவரி மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷனுமே 20ஆம் தேதிக்கு மேல ஓபன் ஆகும். ஸோ இதெல்லாம் 20ஆம் தேதிக்கு மேல வரும் அப்படின்றனால இவங்க டிசம்பர் மாசத்துக்கும் சேர்த்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ஜனவரியோட ஓபன் பண்ணுவாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜனவரி ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா முன்னாடி நாளே வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிடுவாங்க என்னைக்கு டிக்கெட் ஓபன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள ஓபன் ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. பட் அதிகாரப்பூர்வமா அவங்க எதுவுமே சொல்லாம நம்ம எதையுமே இது பண்ண முடியாது. பட் சில ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கேட்டாலும் அவங்களும் வந்து ப்ராப்பரான அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்க, அப்டேட் வரும் அப்படின்றது தான் நிறைய டைம் சொல்றதா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இதுதான் டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன். நிறைய பேர் நான் வந்து 500 ரூபாய் தரிசனத்துல வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிட்டேன், தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு இன்னும் ஓபன் ஆகல அப்படின்னு கேக்குறீங்க. 300 ரூபாய் தரிசனம் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா தான் 500 ரூபாய் தரிசனமே ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, ஓபன் வந்து ஆகும். டோக்கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன்ல 3 இடங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல பெரும்பான்மையானவங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க நடைபாதை வழியா போலான் இருக்கோம், ஒரு 20-25 பேர் நடந்து போக போறோம், நாங்க எப்படி வந்து தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போறது, எங்களுக்கு நடைபாதையில கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்க என்ன டிரான்ஸ்போர்ட்ல வரீங்க, இப்போ திருப்பதிக்கு ட்ரெயின்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினதுமே ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட்ல இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் உங்களுக்கு ஆஃப்லைன்ல டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. அங்க வாங்கிட்டு நீங்க ஸ்ரீவாரி மெட்டு இல்லைன்னா அலிப்பிரி மெட்டு வழி நீங்க எந்த வழியா போகணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களோ நீங்க நடந்து போகலாம். உங்களுக்கு நைட்டு ஸ்லாட் ரன்னிங்ல இருந்தா கூட வாங்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க நடந்து போயிட்டு திருமலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு போய் நீங்க வந்து சாமி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன். நான் வந்து பஸ்ல தான் போறேன் அப்படின்னும் போது, நீங்க திருப்பதி மெயின் பஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கவுண்டர்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுவே நீங்க வெஹிக்கிள்ஸ்ல போறீங்க, கார்ல எல்லாம் போறீங்க அப்படின்னா நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு அங்க அவைலபிள்ஸ் இல்லை அப்படின்னும் போது நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் அங்க போற மாதிரி இருந்தா நீங்க அங்க போயிட்டு வாங்கிட்டு கூட நடந்து போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரெயின்லயும் பஸ்லயும் வாரீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போகக்கூடிய அந்த 2 கவுண்டர்ஸ்லயும் நீங்க டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நடந்து போறது தான் பெஸ்டான ஆப்ஷன். இது நிறைய பேர் டவுட்ல கேட்கறதுனால தான் இந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்றேன். போகும்போது 11 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க உங்க கூட வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேரும் லைன்ல நின்னாதான் டோக்கன்ஸ் வந்து தருவாங்க.
டோக்கன் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 30 நாள் கழிச்சு தான் நீங்க திரும்பியும் டோக்கன் வந்து வாங்க முடியும். இப்போ இந்த டோக்கன் இஷ்யூ பண்ற கவுண்டர் காலையில டைமிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ண டைம் வந்து நைட் 12 மணில இருந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 நாள் 12 மணில இருந்து இஷ்யூ பண்ணாங்க. இதனால நிறைய பேர் என்ன பண்றோம்னா 12 மணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் அங்க கவுண்டர்ஸ்ல ரீச் ஆகுறாங்க. பட் திடீர்னு என்ன பண்றாங்கன்னா காலையில 5 மணிக்கு கொடுக்குறாங்க, 3 மணிக்கு கொடுக்குறாங்க. சடனா இந்த மாதிரி டைம் சேஞ்ச் இருக்கனால ஒரு சிலர் வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஏன்னா மிட் நைட் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பிளான்ல அங்க போயிட்டு அங்க கியூலயே வந்து நிக்க விடுறது இல்ல. சோ வெளியில நிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ஓபன் பண்ற வரைக்கும் நம்ம கவுண்டர்ஸ்க்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்குற பிளான் வச்சிருக்கீங்கன்னா ஒரு 3 மணி 5 மணிக்குள்ள 3ல இருந்து 5 மணிக்குள்ள அங்க ரீச் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்டேஷனை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இத முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணதும் ஒவ்வொரு நாளைக்கும் காலையில ஸ்லாட் கொடுக்குறாங்க, மத்தியானம் ஸ்லாட் இருக்கு, இந்த மாதிரி ஸ்லாட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரி கவுண்டர்ஸோட டைமும் வந்து மாறுது. சோ இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டா இருக்கு. டோக்கன் வாங்கிட்டு போற தரிசனம் 3ல இருந்து 5 மணி நேரம் வந்து சாமி பார்க்கறதுக்கு ஆகுது. டோக்கன் இல்லாம போயிட்டு நம்ம லைன்ல ஜாயின் பண்ணக்கூடிய தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகுது அப்படின்றத அப்டேட் ஆயிருக்கு. கூட்டம் ஹெவியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா இதை விட டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நார்மலா இருந்தா குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசனம் அந்தந்த ஸ்லாட்ல தான் வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால முன்னாடியே போகக்கூடியவங்க வெயிட்டிங் ஹாலையும் குடோன்ஸ்லயும் வந்து வெயிட் பண்ற மாதிரியான ஒரு அப்டேட் இருக்கு. முடிச்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் பெஸ்டான ஆப்ஷன். சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட போகக்கூடிய அட்டண்டன்ட் அவங்களோட ஒய்ஃப் இல்லைன்னா பிளட் ரிலேஷனா இருக்கீங்க அப்படின்னும் போது 50 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்கள இப்போ வந்து அலோவ் பண்றது இல்ல. 3ஆம் தேதி 4ஆம் தேதி போயிட்டு வந்து 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க ஆன்லைன்ல அப்படி புக் பண்ணி போனாலும் விட்டுருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறதாகவும் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி சேவா வாலண்டியர் சேவா செய்யறாங்க இல்லையா அவங்களே வந்து இந்த சீனியர் சிட்டிசனை நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடறதாவும் வந்து சொல்றாங்க. சோ அதனால இந்த விஷயத்தையும் பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பேரண்ட்ஸ் 65 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. அவங்களோட ஸ்பௌஸ் 50 வயசுக்கு மேலனா சேர்த்து புக் பண்ணா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தைங்க 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க தாத்தா பாட்டி கூட வந்து ஃப்ரீயா போகலாம், அதை அலோவ் பண்ணுவாங்க. பெரியவங்க போகும்போது விடலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏஜுமே கிடையாது. நீங்க வந்து அதுக்கான டிசபிலிட்டி ஐடி கார்டு இருந்தா நீங்க தாராளமா வந்து போக முடியும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. நேத்து நடந்த டெய்லியோ மற்றும் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் தெலுங்குல தான் வந்து ப்ரெஸ் அப்டேட் எப்பயுமே கொடுப்பாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நம்ம வீடியோவாக மேக் பண்ணி அப்லோடு வந்து பண்ணுறோம். நிறைய பேர் செக் பண்ணாமல் இருந்தீங்க, ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதிய புதிய அறிவிப்புகள் நிறைய வந்து கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக தரிசனம் போகிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கைசிக துவாதசி வந்து காலையில் வந்து நடந்தது. அந்த டைமில் மலையப்ப சுவாமிகள் மாட வீதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அருள் அளிச்சாங்க. ஸோ அதை தான் வந்து ஃபோட்டோஸாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கைசிக துவாதசி நேற்று ஸ்ரீவாரி டெம்பிளில் வந்து நடந்தது. மாட வீதிகளில் உக்ர சீனிவாச மூர்த்தி அவர் வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் கொடுத்தாங்க. இது வந்து காலையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் வந்து இந்த ஆஸ்தானம் வந்து நடந்தது. ஸோ நேற்று ரொம்பவே விசேஷமாக ஒரு விஷயமா இருந்தது. நேற்று தரிசனம் போயிருந்தவங்க கண்டிப்பாக நிறைய பேர் சாமி தரிசனம் வந்து பார்த்துருப்பீங்க. அங்க பிரதர்சனம் போகும்போது இப்போ என்னோட குழந்தைக்கு வந்து ஒரு 8 வயசு 9 வயசு 11 வயசு கீழே இருக்காங்க, எங்க கூட அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கான ஏஜ் ப்ரூஃப் என்ன அப்படின்றத மட்டும் எடுத்துட்டு கூட்டிட்டு போங்க. நீங்க அங்க பிரதர்சனம் பண்ணும்போது கூட அவங்க வந்து நடந்து வரலாம். அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி சேவை பண்றவங்ககிட்ட நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு வயசு கம்மி அப்படின்னும் போது அவங்களுக்கான ப்ரூஃப் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. ரீசெண்டாக நீங்கள் தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.